உலகளாவிய வரியால் பொருட்களின் விலை உயர்ந்து மக்களின் சுமை அதிகரிக்கும் தானே? கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், நீங்கள் வளர்ந்த நாடுகளிலிருந்து வளர்ந்து வருகின்ற நாடுகள் வரைக்கும் பார்க்குறோம், இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸுடைய ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு வீடோ அல்லது ஒரு தெருவோ அல்லது ஒரு ஊரோ இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று பார்க்கலாம், ஒரு கிராமத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க இந்த ஒரு வீட்டை எடுத்திங்கன்னா, அந்த வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சோப்போ அல்லது ரெஸ்ட் ரூம் ப்ராடக்ட்ஸோ கிச்சன் ப்ராடக்ட்ஸோ இப்படி எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா, ஏறக்குறைய இந்த உற்பத்தி எல்லாம் ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியுடைய ப்ராடக்டாக இருக்கிறது. அப்போ ஒரு 5 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த புதிய வரிமுறையின் மூலமாக 6 ரூபாயோ அல்லது 7 ரூபாய்க்கு மாறும். ஏனென்றால் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பொருளின் விலை அது வரி உள்பட என்று பார்க்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பொருளாதாரத்தில் என்ன என்றால், பெரும்பாலான பொருட்களின் விலைகள் உற்பத்தி செலவை விட வரி அதிகமாக பங்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஸோ வரி முறையின் மூலமாக வரி கூட கூட அது பொருளின் விலையை கூடும், பொருளின் விலை கூட கூட உற்பத்தி நிறுவனங்களுக்கு பெரிய பாதகம் இருக்காது, அந்த உற்பத்தி பொருளை பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு மிக மிக பாதகமாக அமையும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வளர்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நுகர்வோருக்குத்தான் மிக சிக்கலாக அமையும். நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கலாம், இந்தியா ஒரு நுகர்வோர் நாடு என்று பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலக நாடுகளில் 2 வகையாக பார்க்குறோம், ஒன்று ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள், இன்னொன்று இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள். இந்தியா போன்ற நாடுகள் அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள். இறக்குமதி எதை இறக்குமதி செய்கிறோம்? இப்போ பொருள்கள் இறக்குமதி செய்கிறோம், தொழில்நுட்பத்தை இறக்குமதி செய்கிறோம், இன்னும் வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டை வரவேற்கிறோம். இந்த சூழலில் இந்த புதிய வரிமுறை என்பது நுகர்வோரை பாதிக்கக்கூடியதாக, குறிப்பாக விலை அதிகரிப்பதற்கான ஒரு தூண்டுகோலாக அடிப்படையாக இந்த புதிய வரிமுறை இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம்.